வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 4வது நாள் வந்துட்டோம். 144 நாள் சேலஞ்சில் 4 நாட்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டு இருக்கோம். சகோதரர்களே, ஆரம்ப கட்டத்தில் நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விந்து சக்தி நீர்த்த தன்மையில் இருக்கிறதுனால விரைவாக வெளியேறுவதற்கான காரணங்கள் மனசு வந்து தூண்டிவிட்டு ஆற்றல் விரயத்தை நம்மளை தள்ளிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில சகோதரர்கள் தன்னால் நிலைக்க இயலாமல் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க, நான் இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது நம் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன் இந்த வீடியோவோட இறுதியில, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது நம்முடைய டேஸ் கவுண்டிங்கும் நம்ம லாஸ்ட்ல பண்ண போறோம். சகோதரர்கள் கீழே டேஸ் கவுண்டிங் போடுறீங்க, டிவி வீடியோ லைக் பண்றீங்க, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக சகோதரர்களின் கேள்வி பதிலில் வேக வேகமாக போயிடலாங்க. நிறைய கேள்வி பதில் இருக்கு, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம் நேரம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடத்த வேண்டும் அப்படிங்கறக்காக வேக வேகமாக போயிடலாம். ஆனால் 144 நாட்கள் கடப்பதற்கு எவ்வாறு முத்திரை பதித்தல் செய்ய வேண்டும் அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கான கேள்வியை அடுத்த கேள்வி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். வாழ்க வளமுடன். டியர் பிரதர், என் வாழ்வில் ஆக்கப்பூர்வமாக எந்த விளைவையும் செய்ய முடியவில்லை. 20 வயசு வரைக்கும் நல்லா இருந்த நான் நண்பனின் தவறான நண்பனின் சேர்க்கையால் திசை மாறி போனேன். யூஸ்ஃபுல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லார்த்தையும் இழந்துவிட்டு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் தெரியாமல் படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளேன். அருணகிரிநாதரை விட மோசமாக உள்ளேன். என்னால் ஆக்டிவாக செய்ய முடியவில்லை. எந்த வேலையையும், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. யூஸ்லெஸ் ஃபெலோவாக இருக்கின்றேன். கிட்டத்தட்ட பைத்தியம் போல் இருக்கின்றேன். சைக்கோ, பிகாஸ் ஐ அஃபெக்டட் பை லஸ்ட் சின் 27 இயர்ஸ். கிட்டத்தட்ட சகோதரருக்கு 50 வயது கடந்திருக்கிறது, இன்னும் விடுபட முடியவில்லை. நான் 144 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் நேற்று தவறிட்டேன். என்ன செய்யறது தெரியல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்பதற்கு உண்மையாகி விட்டது. எனக்கு இப்ப என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கண்ணை கட்டி விட்டது போல் சிச்சுவேஷன் இப்போது. நோ ஒர்க், வேலை இல்லை, ஒன்னும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. 5இல் விளையாதது 50இல் விளையாதது மாதிரி ஆயிப்போச்சு. உங்க கன்சல்ட்டிங் எனக்கு வேணும். 30 இயர்ஸா அடிக்ட் ஆயிருக்கேன். ஸோ நைட்டு சிம்பிள் மேட்டர் ரிலீஃப் ஆகிறது எப்படி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றது தெரியல, சொல்லுங்க. உங்கள் தேர்வை பர்சனலாஸ் முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. காமத்தை விட்டால் வின் பண்ணலாம் என்று தெரிந்தும் என்னால் விட முடியவில்லை. இந்த காம எண்ணங்கள் என்னை தவறாக வழி நடத்துகிறது. என்னுடைய மனசை லஸ்ட்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரும் பிரம்மச்சரிய பயணத்துல, வெச்சா குடுமி விட்டா மொட்டை அப்படிங்கிற மாதிரி மனசு படுவேகமா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். அவ்வளோ பெனிஃபிட், அது இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். உங்க அளவுக்கு பிரம்மச்சரிய விஷய புத்தகங்களே அதற்குரிய பெனிஃபிட்டுக்கான விஷயங்களே நான் கூட படிச்சிருப்பேனான்னு தெரியாது, அந்த அளவுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளவு ரிசர்ச் பண்ணும் உச்சத்துல, அப்புறம் ஆற்றல் விரயத்துல அதை விட உச்சத்துல 360 டிகிரி டேர்ன் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போய் ஆற்றல் விரயத்துல இறங்குறேன்னா மன வலிமை இல்லாம இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? நம்ம மனசுக்கு வலிமை இல்லை. மனசுக்கு எப்போ வலிமை இல்லாமல் போகும் அப்படின்னா, அங்கே உயிருக்கு ஆற்றல் இல்லாமல் போகும்போது மனசுக்கு வலிமை இல்லாமல் போகும். உயிருக்கு எப்போ ஆற்றல் இல்லாமல் போகும், நம்ம ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருந்தால் உயிருக்கு வலிமை இல்லை. அந்த உயிரிலிருந்து மேலே எழும்பி வர்ற மனசுக்கு வலிமை இல்லாமல் போயிடும். அப்புறம் நம்ம எதுலேயும் உறுதியாக வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனசுக்கு வலிமை ஏற்றும் விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதுக்காக தான் ஆரம்ப கட்டங்களில் நம்ம முத்திரை பதித்தல தொடர்ந்து சொல்றது. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில் சகோதரர் கூட முத்திரை பதித்தல் எப்படின்னு கேட்டிருந்தார் இல்லைங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா வந்து இப்போ எல்லாமே எனக்கு தெரியும், நான் அனுபவத்தின பல வருட அனுபவம், அதனால நான் உறுதியை கடந்துருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நல்ல விஷயம்தான். ஆனால் விஷய ஞானம் அப்படிங்கிறது எல்லோரை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆச்சுங்களா? ஒரு 15 வயசு பையன் காம எண்ணம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உடல் அளவில் ஆற்றல் இருந்தாலுமே வராது, ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அனுபவ ஞானம் இல்லை. திடீர்னு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில அப்படிதான் போய் சிக்கிக்கிறாங்க. இப்போ மொபைல் இருக்கிறதுனால சீக்கிரம் சிக்கிக்கிறாங்க, பட் அந்த மாதிரி தான் லாக் ஆவாங்க.
ஆனா 30 வருட அனுபவம் அப்படிங்கிறது வந்து அனுபவத்தினால ஆசைகள் கூடித்தான் போகுமே ஒழிய காமத்தை மட்டும் அனுபவிச்சு தீர்த்த முடியாது. அனுபவிக்க அனுபவிக்க அது அதனுடைய ஆர்வம் எச்சாய் எச்சாய் போகும். நெருப்பு எப்படி தீ பிடிக்க பிடிக்க எச்சாய் எச்சாய் உறவு அழிச்சுற அளவுக்கு போகுமோ அந்த மாதிரி இந்த இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம் நாளைக்கு தப்பிச்சுக்கலாங்கிற கணக்கெல்லாம் இங்கே இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தீயை வச்சு விட்றலாம் நாளைக்கு அணைச்சிக்கலாங்கிற மாதிரி தான். அதனால இப்போ இந்த க்ஷணம் இங்கே நிறுத்தினாதான் தப்பிக்க முடியும் ஒழிய இங்கேயாச்சும் நிறுத்தி தான் ஆகணும். அதுக்கு மனசுக்கு ஒரு வலிமை கொடுக்கணும். மனசு நம்ம உயிராற்றல் ஒரு குறிப்பிட்ட வழியில் போய் பழகிடுச்சு, உடலும் அதுக்கு அடிமை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா முத்திரை பதித்தல் பண்ணணும். இன்னும் அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு அதுவும் இது ரிலேட்டட் தான். நம்ம இதுக்கு ஒரு தொகுப்பாக ஒரு டெசிஷனுக்கு வருவோம். இது என்னதான் பண்ணுறது? பல சகோதரர்கள் ஆரம்ப கட்டத்தில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இது கடக்க முடியும். இது சின்ன பயணமே கிடையாது. அது இன்னைக்கு ஆடி மாதம் வேற ஆச்சுங்களா. இன்னும் அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு வந்துடுறீங்க. சகோதரர் வந்து கமெண்ட்ஸ்லேயே முத்திரை பதித்தலுக்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் 3 மண்டலங்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்று மனதளவிலும் உடல் அளவிலும் பலம் உள்ளவனாக மாறுவேன். மேலும் இறைவனின் மன்னிப்பும் அருளும் இறை நேசமும் கிடைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வேன். மற்றும் உண்மையான இறை நேசனாக இருந்து சிறிது சிறிதாக மேல்நிலை அடைந்து இறைவனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இந்த உலகத்தில் வாழ்வேன். இதுவே என் லட்சியம். மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதே நம் பிறப்பின் நோக்கம் என்பதை எல்லோரும் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். நம் சகோதரர்களில் ஒருவர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, சகோதரர் பேர் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ட்டு. அவர் இந்த பாசிட்டிவான இந்த விஷயங்களை எழுதி அனுப்புனதுனால நான் அது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும்னு அது போட்டிருக்கு. இதை நான் ஒரு தடவை படித்த இல்லைங்களா, இது போலவே நான் இன்னும் ஒரு முறை படிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் 3 மண்டலங்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்று மனதளவிலும் உடல் அளவிலும் பலம் உள்ளவனாக மாறுவேன். இதை ஒரு முத்திரை பதித்தல சொல்லலாம் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவனின் கருணையினால் 3 மண்டலங்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்று மனதளவிலும் உடல் அளவிலும் உறுதி உள்ளவனாக பலம் உள்ளவனாக மாறுவேன். அப்புறம் அது போக சகோதரர் சொன்னதும் நாம் சேர்த்திக்கலாம், மேலும் இறைவனின் மன்னிப்பும் அருளும் இறை நேசமும் கிடைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வேன். மற்றும் உண்மை இறை நேசனாக இருந்து சிறிது சிறிதாக மேல்நிலை அடைந்து இறைவனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக உலகில் வாழ்வேன். இதுவே என் லட்சியம். மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதே நம் பிறப்பின் நோக்கம் என்பதை எல்லோரும் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இது மாதிரிங்க நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, முத்திரை பதித்தல்களை நாம் எடுத்துக்கொண்டு நமக்குள்ளாக முத்திரை பதித்தல் எப்படி சொல்றதுன்னு நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். இப்பவும் சொல்ற பாருங்க, 4 விரல் இருக்கு, ஒரு கட்ட விரல் நெருப்பு விரல் ஆச்சுங்களா இருக்கு. இந்த கட்ட விரல் மூலமா நீங்க எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கையும் உங்க கூட இருக்கு. முதல்ல இந்த ஒரு விரல் எடுத்துட்டீங்கன்னா 3 மேடுகள் இருக்கும், அதுல 3 கோடுகள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், மேடு பள்ளம் கலந்துருக்கும். இதுல வந்து பஞ்சபூதங்களும் இந்த விரல்கள்ல அடக்கம். இந்த விரல்கள் வந்து நம்ம உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும். அதனுடைய ஒரு சுவிட்ச் பாயிண்ட் மாதிரி, எப்படி ஒரு சுவிட்ச் போட்ட எறிகிற மாதிரி நம் கைகளுக்குள்ளாக பஞ்சபூதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம். கைரேகை பார்த்தா ஆயுசைவே சொல்லிடுவாங்க. அது போல இந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கும் இந்த கை விரல்களை பேஸாக வச்சுட்டு ஒரு விரல் எடுத்துட்டா 3 மேடு 3 குழிகள் இருக்கிறதுனால இந்த நெருப்பு விரல் அப்படிங்கிற இந்த விரலை வச்சு பார்த்தீங்கன்னா 3 மேடுகள் 3 பள்ளங்கள். அப்போ இந்த விரல்ல சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் 3 மண்டலங்களுக்கு மேல் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் அளவிலும் மனதளவிலும் பலம் உள்ளவனாக மாறுவேன். இப்படி சொல்லலாம். இது ஒரு முறை சொல்லிட்டு 2வது முறை 3வது முறை 4வது முறை 5வது முறை 6வது முறை 6 முறை சொல்லலாம். 6 முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த விரலையும் அதே மாதிரி, அடுத்த விரலையும் அதே மாதிரி, அடுத்த விரலையும் அதே மாதிரி 4 விரல்கள்ல 6 முறை சொல்ல 24 முறை சொல்லிடுவோம். ஒரு முறை இன்னொரு கையிலேயே அதே மாதிரி சொன்னீங்கன்னா 24 முறை வந்தாச்சு. 24 முறை 24 முறை சொல்லிட்டீங்கன்னா 48 முறை ஒரு மண்டலம் சொல்லி, ஒரு மண்டல கணக்குக்கு தகுந்த அளவில் நம்ம சொல்லியாச்சு. அப்போ இதுதான் முத்திரை பதித்தல். ஒரு 2 கைகள்லையும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 48 முறை வந்து நீங்க முத்திரை பதித்தல் சொல்லியாச்சு. இந்த 48 முறை இருக்கிற இந்த முத்திரை பதித்தல 3 முறை காலையில மதியம் உறங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை மனசில் ஒரு 3 முறை நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா 48 முறை 48 முறை 48 முறை மனசுக்குள்ளாக வெளியில் சொல்ல வேண்டியது, மனசுக்குள்ளாக உணர்ந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கையில கூட உறுதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பதிவு ஆகும்போது நமக்குள்ளாக இருந்து ஈசனுக்கும் அது உணர்த்தப்படும்.
நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே உணரலாம். ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாள் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டியது இல்லை, உங்க மனசுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ரேடியோ பிளேயர் போட்டு விட்ட மாதிரி உள்ளுக்குள்ள அது அந்த முத்திரை பதித்தல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அது ஓடிக்கொண்டே இருந்தா நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு முழிச்சா கூட மனசுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும். அந்த அளவில் ஒழுக்கத்தில் நிலைப்பதற்காக நம் மனதை நம்ம பயிற்சி கொடுத்து, நம்ம ட்ரைனிங் கொடுத்து, நம்ம சரி பண்ணி நம்ம பாதையில் நம்முடைய நண்பனாக மாற்றி கொண்டால் இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஆச்சுங்களா, இருக்கிறதுலயே மிக மிக கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த லஸ்ட்லேருந்து வெளியில் வர்றது. இந்த லஸ்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அதற்கு இணையாக நம்ம காட்டாற்று வெள்ளம் ஓடும்போது குறுக்க நின்று தடுத்துருவேன் அப்படிங்கிறது கஷ்டம். காம எண்ணங்கள் உச்சத்தில் இருக்கும்போது தடுத்து நின்று தப்பிச்சு வெளியில் வர்றது கஷ்டம். ஆனால் இப்போ சாதாரணமாக இதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ, அப்போ உங்களால் முடியும். இப்போ எந்த எண்ணமும் இல்லை, உங்ககிட்ட எந்த காட்டாற்று வெள்ளமும் இல்லை. ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் வந்து படி போட்டு ஒரு திரை போட்டு உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திட்டீங்கன்னா எந்த வெள்ளம் வந்தாலும் அப்படியே போயிடும். சரிங்களா? ஆகவே முத்திரை பைத்தலை சொல்லிக்கோங்க. நான் பல முறை பல முத்திரை பைத்தல்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால், பீஷ்மரை போல, விவேகானந்தரை போல, திருமூலரை போல, பிரம்மசரியத்தில் நிலைத்து மென்மேலும் சிறப்பாக மகிழ்வாக ஆனந்தமாக வாழ்வேன். அப்புறம் எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால், நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி பிரம்மசரியத்தில் நிலைத்து அனைத்து சித்துக்களையும் பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன். இதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய தகுந்த, அடைய வேண்டிய, அடைய உங்களுக்கான கடமையாக உள்ள பல விஷயங்களை சேர்த்து முத்திரை பதித்தலாக உங்களுக்குள்ளாக பதிய வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சிறியதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமும் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. பிரம்மசரிய பயணத்தில் நீங்க போறது அப்படிங்கிறது இருக்கிற பயணங்களே கடினமான பயணம். ஆச்சுங்களா? அதான் மகாபாரதத்துல வந்து திரௌபதி அர்ஜுனன் வந்து சிவனை நோக்கி தவம் பண்றதுக்கு போவார். பாசுபதாஸ்திரத்தை வாங்குவதற்காக அர்ஜுனனை சிவனை நோக்கி தவம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் அனுப்புவார். அப்போ திரௌபதி வந்து சொல்லுவாங்க அர்ஜுனனை பார்த்து, ஐயா சிவனை நோக்கி போற பாதை சாதாரண பாதை இல்லை, பல்வேறு சோதனைகளை கடந்துதான் நீ போகணும். நீ எதுல நீ எச்சானாலும் உனக்கு தண்டனை கிடைச்சிரும், எதுல நீ தவறினாலும் உனக்கு தண்டனை கிடைச்சிரும். சிவத்தை நோக்கி போகும்போது மிக கடுமையான சோதனைகளை கடந்துதான் போகணும். அப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, மனம் தளர்ந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ பாருங்க, அப்போ சிவத்தை நோக்கி போற பாதை பிரம்மஸ்ரீ பாதை, ஒழுக்கத்துல நிலைக்கிற பாதை. இதுல நம்ம வந்து தவறி விழுந்தாலும் ஈசனை நோக்கி போற பாதையில நமக்கு கிடைச்ச சோதனை, இறைவன் நம்மை கவனிச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கான அர்த்தமே அதுதான். சரிங்களா? இறைவன் நம்மை கவனிக்கிறார், நம்ம தவறு செய்யும் போது அதுக்கு தண்டனை கொடுக்கிறார். அப்போ இறைவன் நம்ம கூட இருக்காரு. ஒரு வாத்தியாரு ஒரு மாணவனை அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு விஷயம், அந்த மாணவன் தப்பு பண்ணிட்டாங்கிறது உண்மைதான். அதே சமயத்துல அந்த மாணவன் அந்த ஆசிரியரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறது, ஆசிரியரின் அந்த காப்பு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால பிரம்மசரிய பயணத்துல நீங்க வரும்போது நீங்க தவறிட்டீங்கன்னா, நீங்க தவறிட்டீங்க அதை யாரும் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க தவறுவதற்கு என்ன காரணம், உங்கள் மனதில் ஒரு லஸ்ட் இருந்திருக்கலாம், நீங்க தவறாக உணவு பழக்கங்கள் இருக்கலாம், நீங்க வந்து தவறான ஒரு பழக்கத்திலிருந்து இன்னும் மீளாம இருக்கலாம். இந்த மொபைல் பாக்குறது அது இதெல்லாம் தவறான பழக்கங்களா இருக்கலாம். ஒரு போதை பழக்கத்தை உண்டவர் உண்டு கொண்டு இருக்கலாம். இந்த தவறான பழக்கத்தோடு நீங்க சிவன் கோயிலுக்குள்ள போயிட முடியுமா? இந்த தவறான பழக்கத்தோடு நீங்க இறைவன் கிட்ட போயிட முடியுமா? அப்போ உங்களை விழுக்கு வலிக்கு விழ வச்சிருவார். நீ இன்னும் உனக்கிட்ட ஒரு தவறான பழக்கம் இருக்கு, அதை நீ சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு. அப்புறம் வா, முதல்ல இருந்து வா. நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ எச்சா சாப்பிட்டு இருக்கிற, இது சரியில்லை, நீ இதை சரி பண்ணிட்டு வா. அடுத்தது வா. நீ இன்னும் ஏதோ கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் நீ கோயிலுக்கு வர்றது சரியான வழி இல்லை, நீ சரி பண்ணிட்டு அப்புறம் வா அப்படின்னு இறைவன் நமக்கு நம்ம கூட இருந்து உணர்த்துறார். பிரம்மசரிய பாதையில தவறுனா நம்ம வந்து அது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லாமல்லாம் அப்படி இருக்காது. ஆச்சுங்களா? அப்போ அது சரி பண்ணிக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இதுதான் நம்முடைய அடையாளம். எப்போ ஒரு நைட் ஃபால் ஆகும்போது, எப்போ இந்த மாதிரியாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஆற்றல் விரயம் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தவறு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இறைவன் நம்மிடமிருந்து வெளியேறுகிறார், நம் உயிரணுக்கள் வெளியேறுது, சிவமே வெளியேறுது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான கொள்கலனாக இல்லை. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணா சரி பண்ண முடியும்? அசைவம் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ சரி, அதை சரி பண்ணுப்பா, சரி பண்ண சரியாயிரும். அப்போ ஒரு மூணு மண்டலமாச்சு. ஐயோ வாழ்க்கை பூரா இப்படியே இருக்குமா, முடியுமா, அப்படியே அப்படியெல்லாம் போகாதீங்க. இது ஒரு மூணு மண்டலம், அது இந்த ஆடி மாசம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க, சரியாயிரும். நிச்சயமா உங்களால முடியும், உங்களால முடியும் அப்படிங்கறனாலதான் நமக்கு வந்து வீடியோ போட்டுருக்கேன். சரியா? இதுல வர்ற உங்களுக்கு வர்ற தடைகளை எல்லாவற்றையும் நம்ம தாண்டி வருவோம். நீங்க தனி ஆள் இல்லை, உங்க கூடவே நானும் வந்துட்டு இருக்கிறேன், இத்தனை சகோதரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம யூடியூப் கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் எங்கிட்ட பர்சனலா இமெயில் அனுப்புங்க. கமெண்ட்ஸ்ல போடுறவங்க எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா, 1000 பேருக்கு மேல பாக்குறாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி மட்டும் போடுங்க.
நெகட்டிவா நீங்க போட்டுட்டு இருக்கிற மூலம் உங்களை நீங்க வருத்தப்படுத்திக்கிறதும் இல்லாம அது பாக்குறவங்களும் வருத்தப்பட்டு அது வேற மாதிரி நீங்களே ஒரு நல்ல ஒரு மனதை நடுங்கு செய்தேன்னு இதெல்லாம் ஒரு கர்ம வினையை சேர்த்திக்கிற மாதிரி. அதனால நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க, மெயில்ல எதாவது சரியா தப்பா அதா இதா எல்லாம் எனக்கு அனுப்புங்க. ஆனா இந்த யூடியூப் கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா மட்டும் போட்டுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, அண்ணா பேர் சொல்ல விரும்பல, இந்த சோசியல் ஆன்சைட்டினால ரொம்ப கஷ்டப்படுறேன் அண்ணா. 140 நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு, என்ன பண்றது தெரியல. சோசியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது அடுத்தவங்க முன்னாடி போறக்கு வர்றக்கு கூச்சம் தயக்கம் இதெல்லாம் நம்ம மனசுலதான் நீங்க அதுக்கு அந்த மாதிரி தயக்கம் இருக்கு, மனதளவில் இருக்கிற தயக்கம் தான் அது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதளவில் இருக்கிற தயக்கத்தை மனதினாலதான் சரி பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த முத்திரை பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முத்திரை பத்திலேயே நீங்க திரும்ப திரும்ப சொல்லி 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 மனசுக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுல இருந்தும் வெளியில் வந்துடலாம். வாழ்க வளமுடன். அப்புறம் நேற்றைய தினம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்முடைய சங்கராச்சாரியார் கேட்ட கேள்வி, உண்மையில் இறப்பவன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு சங்கராச்சாரியார் வந்து மறுபடியும் இறக்க மாட்டாத ஒருவனே உண்மையில் இறப்பவன் அப்படின்னு சங்கராச்சாரியார் பதில் சொல்லியிருப்பாரு. அது என்ன மறுபடியும் இறக்க மாட்டாத ஒருவன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு சகோதரர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுல ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப புரிதலா இருந்தது, அதை நான் படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்துக்கும் நான் வந்துடுறேன். அடுத்தது ஒரு அருமையான ஸ்டோரி, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கான ஸ்டோரி நான் சொல்லிடுறேங்க. ஓகே, நான் உண்மையில் இறப்பவன் யாருங்கிறது கேள்வி, அதுக்கு சங்கராச்சாரியாரின் பதில் வந்து மறுபடியும் இறக்க மாட்டாத ஒருவனே அப்படிங்கிறது பதில். சகோதரர் என்ன பதில் பண்ணியிருக்காருன்னா, நாம் பாவம் செய்ய செய்ய அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம், அதனால் இறப்பு என்பது ஒவ்வொரு பிறவியிலும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பிறருக்கு உபத்திரவம் இல்லாமல் நமக்குள் இருக்கும் இறைவனை அணுகி புண்ணியத்துடன் வாழ்ந்து வந்தால் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்காது, அதனால் அடுத்த இறப்பும் இருக்காது. இதனால் இறப்பு இல்லாத பிறவியாக இருக்க சிவனை இறைவனை சென்று அடைவோம். எனவே மறுபடியும் இறக்காமல் இருப்பது என்று என்பது ஆகும். வாழ்க வளமுடன். உண்மைதான். சரி, இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா என்னதான் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது உண்மையில் இறப்பவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு, உண்மையிலே இறப்பவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மறுபடியும் இறக்காமல் இருக்கும் ஒருவனே அப்படின்னு சங்கராச்சாரிய பதில் சொல்லியிருப்பாரு. இதுல மிகப்பெரிய சூட்சமும் இருக்கு. நான் வந்து நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு அனுபவத்தை சொல்றேன், உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம் பட் திரும்பவும் சொல்றேன். நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண் பூனைகளை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். நம்ம தோட்டத்துல இரண்டு ஆண் நாட்டு நாய்களை எடுத்துட்டு வந்து வளர்த்திட்டு இருந்தோம். இங்க வந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே கோழி, இரண்டு சேவல்களை எடுத்துட்டு வந்திருந்தேன். சரிங்களா, மூன்று உயிரினங்களின் வாழ்க்கை. சில சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஆனால் சயின்ஸை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. ஒரு நம்ம சயின்ஸ் பேசலையப்பா, நம்ம வாழ்க்கையில் என்னத்தை பார்க்குறோமோ நமக்கு என்ன தெரியுது அதை தான் பேசுகிறோம். அது புரிஞ்சவங்க எடுத்துக்கிட்டு புரியாதவங்க விட்டுவிட்டு அதை பற்றி நம்ம இல்லை. நான் இப்போ நம்ம நேரடியாக என்னுடைய ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் அறிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டு நாய், அதில் ஒரு நாய் இறந்துருச்சு. இரண்டு பூனை, ஒரு பூனை இறந்துருச்சு. இரண்டு சேவல், ஒரு சேவல் இறந்துருச்சு. ஆச்சுங்களா, இப்போ உயிரோட ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு சேவல் இப்போ உயிரோடு இருக்கிறது. இந்த மூணு தான் இருக்காங்க. சரி, இப்போ ஒரு இரண்டு பூனையில் ஒரு பூனை இறந்ததற்கான காரணம், நான் கண்ணு முன்னாடி பார்த்த காரணம் என்னன்னா, ஒரு பூனை ஆண் பூனை தான் ரெண்டும், இங்கே பெண் பூனை இல்லை. அப்போ ஆண் பூனை இன்னொரு பூனை இறந்து போன அந்த பூனை என்ன பண்ணுன்னா, எப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஆண் பூனை மேலே இது தொத்துக்கால் போட்டுட்டு சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சு. சின்ன வயசா இருக்கு இல்லையா, அந்த பூனை குட்டி கொஞ்சம் வளர்ந்தோடனே இந்த வேலை தான் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னொரு பூனை வந்து அதுல எல்லாம் மயங்காது, அதெல்லாம் கண்டுக்காது, அது பாக்கல இருக்கும். இது தொத்துக்கால் போட்டுச்சுனாலுமே அது இதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணாது, இது பாக்கல இருந்துட்டு இருக்கும். இந்த தொத்துக்கால் போட்டு சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிற பூனை இறந்துருச்சு, சீக்கிரம் இறந்துருச்சு. சரி, பூனையிலதான் இப்படியா? சரி, நாயில என்னாச்சுன்னு பாக்கலன்னா, நாயில இங்க மினி குருகுலம் பயிற்சிக்கு வந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நாய்கள் விந்துஜயம் பயிற்சியை செய்யும். ஆக்சுவலி ரேரா ஒரு சில நாய்கள் தான் செய்யும் அந்த மாதிரி. அந்த பயிற்சியை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாய் செஞ்சுட்டு இருந்ததை செஞ்சதை நான் ப்ராக்டிக்கலாகவே காட்டினேன். பாரு, இந்த ஆற்றலை மேல்நிலை கொண்டுட்டு வந்து இந்த நாய் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். அந்த நாய் உயிரோடு இருக்கு. விந்துஜயம் பயிற்சி செய்யாமல் சாப்பிடும், படுக்கும். அப்புறம் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா அதனுடைய இனப்பெருக்கு பாகத்தில் வெள்ளை திரவம் போல் அதனுடைய உயிராற்றல் வெளியேறிட்டு இருக்கும். அது ஹீட்டுனால அதனுடைய ஆற்றலை அது மேல்நிலைக்கு கொண்டு வர தெரியாமல் இருந்ததுனால அந்த நாய் இறந்து போச்சு. சரிங்களா, இப்போ உயிரோடு இருக்கிற நாய் விந்துஜயம் பயிற்சி பண்ணும், அதனுடைய இனப்பெருக்கு பாகத்தில் அந்த ஆற்றல் வெளியேற்றம்ங்கிறதே இல்லை, அது இன்னமும் இளமையாக இருக்குது. ஆச்சுங்களா, அடுத்ததாக கோழியில் ரெண்டு சேவல் இருந்தது,
ஒரு சேவல் பெரிய சேவல், இன்னொரு சேவல் சின்ன சேவல், கொஞ்சம் சின்னது பெருசு. இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த உரிமையினால நாலு கோழிகளை மேய்த்து கொண்டிருந்தது. இந்த சேவலை கிட்டையே விடாது, இந்த பெரிய சேவல் தான் அந்த கோழிகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அப்படி பெண்களோடு இணைஞ்சு இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்ந்துட்டு இருந்த அந்த சேவல் இறந்து போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. அது வாழ்ந்ததே 1.5 வருஷம், இறந்து போய் இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ அதனோடு சேர்ந்து வளர்ந்துட்டு வந்து அந்த பெண்களோடு கலக்காமல் இருந்த அந்த சேவல் இப்போ 3வது வருஷமா இன்னமும் நல்லா இருக்கு, உயிரோடு இருக்கு ஆச்சுங்களா. நான் என்ன ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு பிராக்டிக்கலாக பார்த்தது சொல்ல வர்றேன், இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கும் நமக்குள்ள இருக்கும் உயிராற்றலுக்கும் வாழ்நாளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ உண்மையில் இறப்பவன் யார் அப்படின்னு கேட்டா, மீண்டும் மறுபடியும் இறக்க மாட்டாத ஒருவனே அப்படின்னா, இப்ப நமக்குள்ள இருக்கிற உயிரணுக்களை நீங்க வெளியில விட்டீங்கன்னா அடுத்த சனம் இறந்துரும், புரிஞ்சுதுங்களா. சுய இன்பத்தினால நீங்க வெளியில் விட்டீங்கன்னா பல லட்சம் குழந்தை, நம்மளோட குழந்தைகளை நம்ம கொல்றோம் சரிங்களா. அப்போ அந்த மாதிரியாக ஆசைகளுக்கு இடம் தராமல் மனதளவில் எந்த ஆசை வந்தாலும் ஒரு இறந்து போன மனிதனை போல, ஒரு பணத்துக்கிட்ட கொண்டுட்டு வந்து ஆபாச வீடியோ காட்டினா அது என்ன பண்ணும், படுத்துட்டு தானே இருக்கும் ஆச்சுங்களா, அது ஒன்றும் பண்ணாது இல்லைங்களா. அதுபோல எந்த ஒரு காமத்திற்கும் எந்த ஒரு ஆசைகளுக்கும் அடிமை ஆகாமல் தன்னுடைய ஆற்றலை கண்டென்ஸ்டாக வச்சுட்டு தவ நிலையில் இருப்பவன் என்னாச்சுங்க, அவன் வெளியுலகத்தை பொறுத்தவரை இறந்த மனிதன். நம்மளெல்லாம் என்னம்பாங்க, போர் அடிக்கிற பாலு, இவன் கூடலாம் வாழ முடியாது, இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்படியெல்லாம் பேசுவாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம எல்லாரையுமே எல்லாத்தையும் கேட்டு வந்ததேன். ஆனால் நம்மளை நம்ம இறந்த மனிதன் தான் வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாம் ஆற்றலை இழக்காமல் இறக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது அதுதான் இப்போ நம்முடைய சங்கராச்சாரியார் சொன்ன கேள்விக்கான பதில், புரியுதா பாருங்க. உண்மையில் இறப்பவன் யார் அப்படின்னா, வெளி உலகத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இறந்தவர் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பூனை இன்பத்தையே அனுபவிக்காமல் தேவையேன்னு இருந்தது, ஆனால் தொத்துக்கால் போட்டு இன்பத்தை அனுபவிச்சிருந்த பூனை போய் சேர்ந்துருச்சு ஆச்சுங்களா. ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு நைட் ஃபால் மூலமாக பல்வேறு காரணங்களை விரயம் செஞ்சுருந்த நாய் இறந்துருச்சு, பெண்கள் பின்னாடி போயிருந்த சேவல் இறந்துருச்சு. ஆனால் அந்த ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இறந்து போன மாதிரி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்த உயிரினங்களான நாய், பூனை, சேவல், அந்த அந்த கேட்டகரியில் இருந்தவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த அந்த சுய இன்பம் அனுபவித்த பூனை பொறுத்த வரைக்கும் அந்த பூனை பார்த்து எப்படி வச்சா, இது என்ன மரமாட்டு இருக்கு, இது என்ன செத்து போன மாதிரி இருக்குது, இதுக்கு உணர்ச்சியே இல்லையா, அப்படியே பேசுவாங்க, இப்போ நினச்சிட்டு வந்துருக்கு. ஆனால் அப்படி நினச்சிட்டு இது ஆற்றல் விரையும் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அது உயிரோடு இருக்குது, இப்போ இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு, இன்னும் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த பூனை உயிரோடு இருக்கு. அந்த மாதிரி தான் மீண்டும் இறக்க மாட்டாத ஒருவனே ஆச்சுங்களா, மீண்டும் இறக்க மாட்டாத ஒருவனே எப்போதும் வாழ்ந்துட்டு இருக்கிறவனே எப்போதும் வெளியில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவனாக அறியப்பட்டு வர மாதிரி வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த கதையை சொல்லிட்டு நிறைவு செய்கிற இந்த வீடியோவை. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குரு, மிகப்பெரிய குரு பிரம்மசரியத்தை பற்றி பாடம் எடுத்துக்கொண்டு, இந்த காலகட்டம் இல்லை, மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம், ஒரு மிகப்பெரிய குரு தான் அவர். வந்து பிரம்மச்சரிய போதனை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கல்வி முறையும் அந்த காலத்தில் பிரம்மச்சரிய கல்வி முறை தானே, மாணவர்களுக்கு போதிச்சுட்டு இருக்கும்போது அங்கே படிச்சு வந்தது குரு கிட்ட எப்போ வந்தாலுமே அவரை மன்னரும் கிடையாது, எல்லாரும் சமமாக தான் பார்ப்பாங்க. அப்போது அந்த நாட்டோட இளவரசனுமே அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறை ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து பெண்களுக்கு இடம் இல்லை. குறிப்பாக இந்த மோனோபாஸ் பீரியட் அடையாமல் இருக்கிற இந்த இளம் பெண்களுக்கு அங்கே இடம் இருக்காது, அதாவது காட்டுக்குள்ளே தள்ளி வச்சுதான். ஏன்னா ஆற்றலை எந்த விதத்துலையும் விரயம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வித்து சக்தியை வித்தையாக மாற்றுவது தான் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கிறதுனால 64 கலைகள் எல்லாமே போதிக்கணுங்கிறதுனால அவர் காட்டுக்குள்ளே அவர் வந்து போதிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த குருவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு அழகான பெண் இருக்காங்க. அந்த பெண்ணை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா, அந்த பெண்ணை ஊருக்குள்ளே இருக்காங்க. அது ஒரு ஒரு அந்த காலத்தில் இயற்கை எழில் ஊரில் அந்த பெண்ணு வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த குருதேவர்கிட்ட மாணவனாக இளவரசனும் இருக்காரு, அவர் எல்லாரும் கூட கலந்து எல்லாமே முடியுது. கிட்டத்தட்ட இந்த பேட்சோடைய எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. இந்த இளவரசரும் கிளம்புறாரு. இளவரசரும் கிளம்பி போற அவங்க நாட்டுக்கு திரும்பி போறாரு. நீ மன்னர் தான் அடுத்தது, அவர் கையிலேயே பிடிக்க முடியாது. குருதேவர்கிட்ட அவ்வளவு பிரம்மச்சரிய கல்வி முறைகளை பற்றி அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு போறாரு. அப்போ போகிற வழியில் இந்த குருதேவருடைய பொண்ணை பார்த்துறது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஆத்தங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க, கூட தோழிகள்லாம் இருக்காங்க. இளவரசன் வந்து அவர் கற்றுக்கொண்ட எல்லா எஜுகேஷனும் மறந்துட்டார்,
அந்த பெண்ணோட அழகுல மயங்கிட்டாரு. ஐயோ என்ன இப்படி இப்படி கூட ஒரு பெண் இருக்க முடியுமா? ரொம்ப நாளா பிரம்மச்சரிய கல்வி முறையில ஆண்கள் கூட இருந்ததுனால அந்த இளவரசனால முடியல. என்ன அழகு, என்ன அழகு இது! இந்த நான் ஊருக்கு போனா இந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவேன், இந்த பொண்ணை கூப்பிடாம நான் போவேன், நான் கல்யாணம்னு பண்ண இந்த பொண்ணை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவர் இளவரசனுக்கு தெரியாது, அந்த பொண்ணு வந்து குருதேவரோட பொண்ணு தானே தெரியாது. ஆனாலும் அவ இளவரசனுக்கும் அவ்வளவு ஒரு ஒரு ஆர்வம் ஆயிப்போச்சு. என்ன காது, என்ன மூக்கு, என்ன உடம்பு, என்ன என்ன இப்படி சிரிக்கிறா, ஐயோ பார்த்தா அப்படி பத்திக்குது அப்படி அப்படின்னு அந்த இளவரசன் அந்த இளமை ஓட்டத்துல அப்படியே பயங்கரம் மயங்கி போய் இருக்கிறார். அப்புறம் அந்த பெண்ணுகிட்ட போய் அப்படியே பாக்குறாரு, பேச முடியல. மறுபடியும் அந்த ஊர் விட்டு போறக்கு மனசு இல்லை. அங்க போய் ஒரு தங்குற சத்திரமாட்ட இடத்துல தங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாளும் அந்த பெண்ணு அதே ஆத்தங்கரைக்கு போறாரு. அந்த பெண்ணை பாக்குறாரு, மறுபடியும் பேச முடியல. மறுபடியும் அந்த சத்திரத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி போயிட்டாரு. அப்புறம் கடைசியில் மறுபடியும் ஆத்தங்கரைக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து பேசிடுறாரு. பேசிட்டு எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வாழ்க்கை துணையா வந்தே ஆகணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நாட்டோட மன்னரோட பையன் தான் நான், நான் வந்து உங்க வீட்டில் வந்து பேசுறேன், உனக்காக நான் நாட்டையவே வேணாலும் எழுதி தரேன், எனக்கு வாழ்க்கை துணைன்னு ஒன்று வந்தா நீ தான் வரணும் அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் வந்து அந்த பெண்கிட்ட பசங்களை சொல்லணுமா கடலை போடுறக்கு, பிடிச்சி போச்சு வேற. இவருனால ஒன்றும் பண்ண முடியல, நான் ஊருக்குன்னு போனேன், இப்போதான் நான் அந்த குருதேவர்கிட்ட கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு ஊருக்கே எனக்கு போகிறக்கு மனசு வரல, உன்னை ஆத்தங்கரையில் பார்த்தோன்னே நான் உன்னை எப்படியாச்சும் வாழ்க்கை துணையாக உன்னை கூட்டிகிட்டு தான் நான் என்னுடைய நாட்டுக்கே போகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு பயம் ஆகிப்போச்சு. என்னடா இது திடுப்புன்னு வந்து இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்ட்டு, நாளைக்கு வாங்க இதே நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. இவனும் சரி, அப்பாடா எப்படி பேசுனதே பெரிய விஷயமே, ஐயோ அந்த பொண்ணு என் கூட பேசிக்கிட்டாலே இதுக்கு மேல என்ன, உன்னை ஓகேதான் சொல்லிடுவா அப்படின்ட்டு ரொம்ப குஷியா அவர் சத்திரத்துல தங்கறக்கு போறார். மறுநாள் அந்த பெண்ணு அவங்க அப்பா கிட்ட, ஏன்னா இந்த குருகுல கல்வி முடிஞ்சு அவங்க அப்பாவும் எல்லாம் ஊருக்கிட்ட வந்திருக்கிறாரு, குருதேவர் தான் வந்திருக்கிறாரு, அவருக்கிட்ட இந்த பெண் இந்த உண்மையெல்லாம் போட்டு சொல்லிடுது. குருவுக்கு தெரியல மாணவனுடைய நிலை என்ன எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம், சரி நீ அவங்ககிட்ட என்ன அப்படி பிடிச்சிருக்குதுன்னு சொன்ன அப்படின்னு அப்படின்னு, நான் ரொம்ப அழகா இருக்கிறேங்கிறாரு, என்கிட்ட நான் இப்படி சிரிக்கிறேனாமா, நான் இப்படி நிக்கிறேனாமா, நான் என்னோட கழுத்து சங்கு மாதிரி இருக்குதாமா, என என்னென்னவோ சொல்றாருப்பா, இப்படியெல்லாம் சொல்றாரு, என்னுடைய அழகுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரு குரு தேவர் தானே, அப்போ உனக்கு என்ன விருப்பம்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்பா நான் உங்களோட பொண்ணு, நான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட நோக்கத்துல நான் பிறந்ததுலேருந்தே சிவசிவான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வந்து பிறந்ததுலேருந்தே ஆன்மீக பாதையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆண்மகனா பிறக்க வாய்ப்பு கிடைக்கல, இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்து நான் வந்து இந்த ஆன்மீக உச்சத்தை அடையணும்னு நான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம், நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் குழந்தை பெற்று வளர்த்தி மன்ன மகாராணியாவே வாழணும்னால எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை, அதெல்லாம் போலி மயக்கம்னு எனக்கு தெரியுமப்பா, நான் எப்படி அவரை சரி பண்றது, அவரு நாட்டோட மன்னரோட பையன் அது இதுன்னு சொல்றாரு, அவரு அவரை நம்பிதான் இந்த நாட்டுடைய எதிர்காலமே இருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எதனாச்சும் சொல்லி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, நீங்களே எனக்கு தகுந்த வழி காட்டுங்கன்னு அந்த குருதேவர்கிட்டயே அந்த பொண்ணு கேக்குறான். அதுக்கு குருதேவர் வந்து சரிம்மா, அவர் என்ன கேட்கிறாரோ கொடுத்துரு அப்படின்ட்டார். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அவர் என்ன கேட்குற இளவரசர் என்ன கேட்குறாரோ அதே நீ அவருக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு குரு. அப்போது அந்த பொண்ணு புரியல, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே அந்த குரு வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், காதல் சொல்கிறாருன்னு வைங்களேன், இனிமேல் வரும் நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட நீ கொடுத்துரு, அவன் திருப்தியே போகட்டு அப்படின்னோடனே சரி அந்த பொண்ணு ஓகே தெளிவாயிட்டாங்க. மறுநாள் இளவரசன் வந்து ஆத்தங்கரைக்கு வர்றாரு, இந்த பொண்ணும் ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. ஆத்தங்கரைக்கு போனோடனே இளவரசன் பார்த்து அந்த பொண்ணு பார்த்து கேட்குறாங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு போகலாமா, நான் வருட்டா, இன்னைக்கு கூட்டிட்டு போகட்டா, நீங்கள் மகாராணி, எங்கள் நாட்டோட அடுத்த மகாராணி நீங்கள் தான், வாங்க உங்களை நான் என்னோட உயிருக்கு மேலே வச்சு தாங்குறேன், நீங்கள் ஒரு பார்வை சிமிட்டுனா போதும், உலகத்தையே உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், உலகம் பூரா எல்லா நாட்டையும் நான் ஜெயிச்சுட்டு வந்து உன்னோட பாதத்தில் வைக்கிறேன் என்னென்னவோ சொல்கிறாரு. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்கல்ல. உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஐயா வணக்கம், நீங்கள் சொன்னது நீங்கள் கேட்டது நான் என்னுடைய தந்தையாரிடமும் நான் இதை பற்றியெல்லாம் பேசினேன், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த விருப்பத்திற்கு இசைவு தான் தெரிவிச்சிருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும், 10 நாள் கழித்து நீங்கள் உங்களை, ஏன்னா நீங்கள் இப்போ தான் குருகுல கல்வியெல்லாம் முடிச்சு இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க,
உங்களை நம்பி ஒரு நாடே இருக்கு. முதல்ல அங்க போங்க, போயிட்டு 10 நாட்கள் உங்கள் சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு என் மேல அதே அளவு அன்பும் இப்ப தோன்றின அதே உணர்வு இருந்துச்சுன்னா 10 நாள் கழிச்சு திரும்பவும் என்னுடைய வீடு அங்க இருக்கு, நீங்க அங்க வாங்க, அங்க வாங்க, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன், என்னுடைய அழகை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்னு ஆச்சுங்களா. அப்போ அந்த இளவரசருக்கு தலகால் புரியல, என்னது அழக அர்ப்பணிக்கிறாளா, இவ்வளவு அழகான இன்னும் இப்படி சொல்லிட்டா, 10 நாள் கழிச்சு வந்தா என்னை ஏத்துக்கிறன்ட்டாளே அப்படின்ட்டு பயங்கர குசியா அவரு நாட்டுக்கு போறாரு. அந்த இளவரசருக்கு உறக்கமே இல்லை, தூங்க முடியுமா நம்ம பையனால, அங்க போய் எல்லாரையும் பாக்குறாரு பேசுறாரு என்ன ஒண்ணுவோ பண்றாரு, ஆனா 10 நாள் ஒரு நாளும் ஒரு யுகமாட்ட போகுது. அப்புறம் நம்முடைய இந்த குருதேவரோட பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, 10 வெள்ளி குண்டா வாங்கி, 10 வெள்ளி குண்டாவை வாங்கி தினமும் இரவு பேதி மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடி, பேதி மாத்திரை சாப்பிட்றது, அப்புறம் அது தனக்குள்ளே வர்ற அந்த கழிவு வரும் இல்லைங்களா, அதையெல்லாம் அந்த ஒரு பாத்திரத்தில் 10 குண்டாவில் வச்சு அந்த கழிவுகளை அந்த 10 வெள்ளி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரே வேளை தான் உணவு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்போது பேதி மாத்திரை சாப்பிட்றது, வெறும் தண்ணியை குடிக்கிறது, அன்றைய தினம் வரும் கழிவுகளை அந்த குண்டாவில் போட்டு வச்சிடுறது, இல்லை அது இப்படி இப்படி பண்ணுறாங்கன்னா குருதேவர் இப்படி தான் ஐடியா கொடுத்துருக்குறாரு. அப்போது தினமும் தினமும் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, கடைசியாக சாப்பாட்டையே நிறுத்திட்டு வெறும் தண்ணியை குடிக்கிறது, பேதி மாத்திரை சாப்பிட்றது, அன்றைய தினம் வர்ற கழிவை அந்த குண்டாவில் போட்டு மூடி மூடி வரிசையாக அடுக்கி வச்சுட்டாங்க 10 நாளுக்கான கழிவு. 10 நாள் கழித்து இளவரசன் வர்றார். வந்தோடனே இந்த பெண் வந்து படுத்து வடிக்கே இருக்கிற, 10 நாள் ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடாது மட்டும் இல்லாமல் பேதி மாத்திரை வேறு சாப்பிட்றது என்ன ஆகும், பூரா கழிவு வெளியில் வந்து அந்த பொண்ணு உடச்சலாகி பார்க்குறக்கே சகிக்காம அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒண்டி போயிருக்காங்க. அந்த இளவரசன் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே, யார் இது, இந்த வேலைக்காரியை நான் பார்க்க வந்தேன், நான் வந்து ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணை தான் நான் இப்போ பார்க்கணும், போய் உங்கள் முதலாளி அம்மாவை கூப்பிடு அப்படின்னோடனே இந்த இவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் தான் அது, நான் வந்து உங்களுக்காக என்னுடைய அழகை எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் ஆச்சுங்களா, என்னுடைய உடலில் எது எதுவெல்லாம் நீங்கள் அழகு அழகு அழகுன்ட்டு நீங்கள் என்னை பார்த்தீங்களோ, பார்த்து ரசித்து 10 நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கிறீங்களோ, அந்த அழகை எல்லாம் நான் வந்து அப்படியே எடுத்து உங்களுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு அந்த போய் அந்த 10 பானையை ஒன்றுனா நீக்கி, இந்தாங்க இந்த என்னோடய அழகு, என்னுடைய அழகு என்னிடமிருந்து வெளியேறி இந்த மாதிரி மாறியிருக்கு, நான் இப்படி ஒற்றை குச்சி மாதிரி மாறியிருக்கு, எதை பார்த்து நீங்கள் மயங்கினீங்களோ, எங்கிட்ட எந்த அழகை பார்த்து நீங்கள் மயங்கினீங்களோ அந்த அழகு தான் இந்த 10 பாத்திரங்கள் இருக்கு, இந்த 10 பாத்திரங்களில் இருக்கும் அழகு தான் நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்து நீங்கள் மயங்குவதற்கு காரணமாக இருந்தது, அது என்னுடைய தவறு, அதனால் நான் இப்படி இருக்கேன், என்னுடைய பாதை இறைவனை நோக்கி போவது ஆச்சுங்க, எங்கிட்ட நீங்கள் எது ரொம்ப பிடிச்சி போயிருந்ததோ அது இறைவன் எனக்கு சொந்தமில்லைன்னு சொல்லிட்டு நான் அதையெல்லாம் கழித்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், அந்த அழகுகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டு உங்க நாட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னா. அந்த இளவரசனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து அழகுன்னு நினைச்ச ஆசை வச்சது இந்த டெம்பரவரியான இந்த மாயையான விஷயங்கள்ல தான் அப்படின்ட்டு அவருக்கு உண்மை புரிஞ்சு அந்த பெண்ணும் காலில் விழுந்து, அம்மா எங்க அம்மா கூட எங்க குருதேவர் கூட இந்த அளவுக்கு ஒரு பாடம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த அளவுக்கு எனக்கு உணர்த்துதல் கிடைச்சிருக்காது, இனி எல்லாம் மாயை, எவ்வளவு பெரிய அழகு கூட இப்படி அழுக்கு குண்டாவாக மாறிவிடும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இனிமேல் எனக்கு இது போன்ற சின்ன இன்பங்கள் மேலே நான் ஆசைப்படவே மாட்டேன், மிகப்பெரிய பாடம் உணர்த்திட்டீங்க அப்படின்ட்டு அவர் திரும்பவும் அவர் குருதேவரை பார்க்கறக்காக காட்டுக்குள்ளே போயிட்டார் ஆச்சுங்களா, ஏன்னா இவர் ஊருக்குள்ளே இருக்கிறது குருதேவரோட இடம்னு இவருக்கு தெரியாது. இப்போ அவர் போனோடனே குருதேவரும் வந்து நல்ல புத்திமதிகளை சொல்லி அவரை திரும்பவும் அவர் நாட்டை அரசாட்சி செய்ய அனுப்பி வச்சார், வெளி உலக மாயைகளில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது போல ஒரு ஸ்டோரி ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, இவ்வளவுதான் அழகு அழகு அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது எல்லாம் கடைசியில் குப்பையாக மாறும், மலமாக மாறுற விஷயங்கள் தான், அதில் தான் நம்ம மயங்கியிருக்கோம், நம்ம எதில் மயங்குறோமோ அது நம்முடைய யமனாக மாறிவிடும். ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு பிரம்மச்சரிய பயணத்தில் நிலைத்து உறுதியாக வாருங்கள். மீண்டும் நாளை தினம் 5வது நாள் சேலஞ்சில் சந்திக்கலாம், தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. பல சகோதரர்கள் விந்துஜயம் பயிற்சி எப்படி செய்கிறது, பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறது அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்முடைய celibacy.in இணையதளத்தில் ட்ரைனிங் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம், சந்தேகம் எதுவாக இருந்தாலும் இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே முதல் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கும், என்னை தொடர்பு கொள்ளலாம், தொடர்ந்து பயணிக்கலாம், மிகப்பெரிய பயணம், இது சாதாரண விஷயமே இல்லை,
பல்வேறு சோதனைகளை கடந்து தான் போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு மட்டும் சோதனை வராது, எனக்கும் தான் சோதனை, எல்லாருக்குமே சோதனை தான். ஆனாலும் கடந்து வைராக்கியத்தோடு கடந்து வரணும். இப்போ இல்லைன்னா எப்போ? இப்போ கூட முடியலன்னா உன்னைய எவ்வளவு காலம், எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. இறைவன் எனக்கு சில சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் உருவாக்கி உங்களோடு இப்போ கம்யூனிகேஷன் பண்ண வச்சிருக்காரு. எப்பவுமே இந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது இல்லையா? உங்களாலும் இப்போ முடியலைன்னா எப்போதான் முடியும் சொல்லுங்க. இந்த நேரம் இந்த ஷானம் இந்த நொடி இப்போதான் நம்ம கையில் இருக்கு. இப்போ நம்மளால முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சுன்னா எப்பவுமே முடியாமல் போயிருங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு மன உறுதியோடு பிரம்மசரி பயணத்தில் உறுதியாக வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். வாழ்க வளமுடன்.